வெல்கம் டு ஆயுஷ் அப்படின். நான் உங்கள் ஆனந்த் சார். என்னங்க, இன்னும் பிஜிடி இயர் படிக்க ஆரம்பிக்கலையா? உங்கள்கிட்ட தான் கூகுள் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாருங்கள், டிஆர்பின்னு டைப் பண்ணுங்கள். டிஆர்பி டைப் பண்ணால் என்ன வருது? டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு வெப்சைட் வருது. போங்க, உள்ளே போங்க. இப்படி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா மெனு வரும். மெனுவில் போயிட்டு காணாமல் போயிடுச்சா, மெனுவில் போய் எக்ஸாம் போங்க. எக்ஸாம் போய் ரெக்ரூட்மெண்ட் போங்க. ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே சிலபஸ் வருது பாருங்கள். இந்த சிலபஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் யாரையும் எதையும் கேட்க தேவையில்லை. சிலபஸ் மாறுமா மாறாதா, இருக்குமா இருக்காதெல்லாம் கிடையாது. டிஆர்பி வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை இப்போதைக்கு படிங்க. அப்படி சேஞ்ச் ஆகும்போது நமக்கு இதே வெப்சைட்டில் இதே இடத்துல மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வரும். அன்றைக்கி வரும்போது நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு என்ன இருக்கோ அதை படிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம். என்ன கேள்வி தெரியுங்களா? சாகிற நாள் தெரிஞ்சால் தான் வாழ்வீங்களா? கரெக்டு தானே? நமக்கு சாகும் நாள் தெரிஞ்சால் தான் வாழமா? என்ன என்றைக்கோ சாக போகிறோம், ஆனால் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் நாள், சிலபஸ் சேஞ்ச் மந்த்து, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, நோட்டிஃபிகேஷன் மந்த்து டேட்டு நாள், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் படிக்கணுமா என்ன? யாரெல்லாம் இந்த சிலபஸ் எந்த மந்த்து மாறும், அதுக்கப்புறம் எவ்வளவு மாறும், அதுக்கப்புறம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எந்த மந்த் வரும், நீ இந்த நாலு கேள்விகள் கேட்குற அத்தனை பேருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, சாகும் நாள் தெரிந்து தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, இல்லைனா வாழவே மாட்டீங்களா? அதே தான் எங்கேயும். நோட்டிஃபிகேஷன் டேட்டு என்றைக்கு வந்தால் என்ன, ஏது வந்தால் என்ன, ஆனால் நம்ம படிக்கணும். சிலபஸ் மாறும் நாள் எந்த என்றைக்கு இருந்தால் என்ன ஏது இருந்தால் நாம் படிக்கணும். கிளியர் ஆகிட்டிங்களா? இதுக்கப்புறம் வந்து ஆயுஷா அகாடமி கமெண்ட் பாக்ஸில் வந்து சிலபஸ் மாறுமான்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் என்றைக்கு நோட்டிஃபிகேஷனும் கேட்காதீங்க. வாழுங்க, படித்து வாழுங்க, அப்போ தான் அதில் ஜெயிக்க முடியும். இதுதாங்க சிலபஸ் இதில் உள்ளே போனீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எந்த சிலபஸும் சேஞ்ச் ஆகலை. உங்களுக்கு என்ன சிலபஸுமே சேஞ்ச் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜென்ரல் நாலேஜ் ஓப்பன் பண்ணுறான், பொது அறிவு ஏதாவது மாற்றம் செஞ்சுருக்காங்களா பாருங்கள். பொது அறிவு எதுவும் மாற்றம் இல்லையே. இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி தான் படிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம்ல, ஜூன் மாதம் ரெண்டாந்தேதி. எதுவுமே எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படியே இருக்குது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்குது, பர்சனாலிட்டி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, அப்ரிவேஷன் எவ்ரிடே லைஃப். ஸோ இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது இருக்கும்போது நாம் ஏன் இதை பற்றி வெயிட் பண்ணிகிட்ருக்கணும்? அப்படியே எஜுகேஷன் மெத்தடாலஜி போகலாம். எஜுகேஷன் மெத்தடாலஜி போனாலும் எதனால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ஒரு புல் ஸ்டாப்பை கூட சேஞ்ச் பண்ணலை. அப்போது இதுதான் நம்முடைய வாழும் வாழ்க்கைக்கான ஒரு பாதை. எந்த சிலபஸ் போய் பார்த்தாலும் எந்த சிலபஸ் சேஞ்சும் இல்லைங்க. அப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துடலாங்களா? சிலபஸ் சேஞ்ச் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்ளை ஆன்லைன், மேலே நியூன்னு வருதுங்களா? ஹால் டிக்கெட் டவுன்லோட், மேலே நியூ வருதா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ. இந்த மாதிரி நமக்கு ரைட் சைட் கார்னரில் நியூ அப்படின்ற ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை காமிப்பாங்க. அப்புறம் இது சும்மா இருக்காது. வாட் இஸ் நியூன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குங்களா? இதை என்ன சொல்கிறாங்க? அனௌன்ஸ்மெண்ட் அண்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ்னால் டிஆர்பியால் ஏற்படுத்தப்படுகின்ற அத்தனை மாற்றங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அப்டேட் பண்ணுறாங்க. வாட் இஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜூன் ஒன்றாந்தேதி என்ன நடக்குது, பிடிடிஆர்பி டீச்சர்ஸ்க்கான சிவி வெரிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு. அப்போது அது இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. அப்போ சிலபஸ் அப்டேட் ஆகுதுன்னா நமக்கு யூடியூப் நடத்துகிற ஓனரோ, யூடியூப் நடத்துகிற அந்த பர்சனோ, இல்லை அகாடமி ஓனரோ, இல்லை கோச்சிங் சென்டர் ப்ரொஃபஸரோ, அவங்கெல்லாம் வந்து யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எல்லாருமே இன்க்ளூடிங் மீ ஆல்சோ செகண்டரி டேட்டா பீப்புள் தான். டிஆர்பி வெப்சைட்டில் வெளியே வந்தால் தான் நான் தகவல் கொடுக்க முடியும். டிஆர்பி வெப்சைட்டில் தகவல் வந்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கோச்சிங் சென்டராக இருந்தாலும், எந்த கோச்சிங் சென்டரோட தலைவராக இருந்தாலும், ஃபவுண்டராக இருந்தாலும், 10-20 வருஷம் கோச்சராக இருந்தால் கூட சரிங்க, யூடியூப்பில் 10 வருஷம் 5 வருஷம் இருந்தால் கூட சரி, டிஆர்பி வெப்சைட்டில் வெளியே வந்த பிறகு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் இல்லை ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், இந்த இடைவெளியில் இங்கே வர தகவலை தான் யூடியூப்பில் பதிவு பண்ணுறாங்க. மற்றபடி யூடியூப்பில் வந்து டிஆர்பியில் வெப்சைட்டு வராத தகவலை யாருமே முன்கூட்டியே எல்லாம் பெரிய அளவில் சொல்கிறது கிடையாது. அதனால் யாரை நம்பணும் அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டை நம்புங்க.
ஏஆபி வெப்சைட்டில் போயிட்டு அந்த வாட் இஸ் நியூன்ற விஷயத்தில் அப்டேட் ஆகும். அது நாள் வரையும் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மெனுவில் போயிட்டு எக்ஸாமினேஷனில் போயிட்டு அந்த சிலபஸ் கரெக்டாக இருக்கா, அவ்வளோதான். அதை நீங்கள் படித்தா போதும். கேட்டுட்டிங்கள சிலபஸ் என்றைக்கு மாறும், எக்ஸாம் எப்போறோம் கேட்டீங்க இல்லையா, பதில் உங்களுக்கே கிடச்சிருச்சு. திரும்ப ஒரு கேள்வி கேட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். சாகிற நாள் தெரிஞ்சால் தான் வாழ்வீங்களா? டெய்லி தானே வாழ போகிறோம். அப்போது அதே மாதிரி எக்ஸாம் டேட் தெரிஞ்சால் தான் படிப்பும் இல்லாமல் படிங்க. சிலபஸ் மாற்றுற நாள் தெரிஞ்சால் தான் படிப்புன்றதை விட்டுருங்க, படிங்க, அன்றைக்கி பார்த்துக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ். இன்றைக்கி நைட்லேருந்தே கூட படிங்க, மறுநாள் காலையிலேருந்து கூட படிங்க, ஆனால் தொடங்காமல் மட்டும் நின்று வேடிக்கை பார்க்காதுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் கசடர் கற்க நான் உங்களை அனுப்பிச்சேன்.